ஹலோ ஆல், டுடே வி ஆர் கோயிங் டு சி அபவுட் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். அண்ட் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் இஸ் எ டெஸ்ட் ஆஃப் டெவலப்டு ஸ்கில் அண்ட் நாலேஜ். அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட். அது என்ன செய்யும் அப்படின்னா, டெவலப்டு ஸ்கில் அண்ட் நாலேஜை வந்து டெஸ்ட் பண்ணும். எ மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் இஸ் ஸ்டாண்டர்டைஸ்ட் டெக்ஸ்ட் டெஸ்ட். ஸோ டெவலப் டு மெஷர் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் லேர்ன்ட் இன் எ கிவன் கிரேட் லெவல், யூஸ்வலி த்ரூ பிளான்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சச் அஸ் ட்ரைனிங் ஆர் கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஒரு மோஸ்ட் காமன் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் என்னென்னா, ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்ட். ஸ்டாண்டர்டைஸ்ட்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதில் டெஸ்ட் வைப்பாங்க. எதனால் அப்படின்னா, அந்த ஸ்கில்ஸையும் நாலேஜையும் அந்த கிரேட் லெவலுக்கு தகுந்த மாதிரி, இப்போ 8th இல்லை 9th படிக்காங்க அப்படின்னா அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருப்பாங்க டெஸ்ட்டை. இது வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை ட்ரைனிங் இல்லை கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக அந்த டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் ஆர் ஆஃபன் கான்ட்ரஸ்டட் வித் டெஸ்ட் தட் மெஷர் ஆப்டிடியூட் மோர் ஜென்ரல் அண்ட் ஸ்டேபிள் காக்னிட்டிவ் ட்ரைட்ஸ். அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டுக்கும் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு இல்லை ஜென்ரல் டெஸ்ட்டு இல்லை காக்னிட்டிவ் அறிவு சம்மந்தமான டெஸ்ட்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது, ரெண்டுக்கும் வந்து வேறுபாடுகள் இருக்குது. அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் வந்து இதை மட்டுமே பேஸ் பண்ணி இருக்காது, ஆப்டிடியூட் மோர் ஜென்ரல் அண்ட் அறிவு சம்மந்தமானதாக மட்டும் இருக்காது அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். சென் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் ஸ்கோர்ஸ் ஆர் ஆஃபன் யூஸ்ட் இன் அன் எஜுகேஷனல் சிஸ்டம் டு டிட்டர்மைன் த லெவல் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் விச் எ ஸ்டூடெண்ட் ஆர் இஸ் ப்ரிப்பேர்ட். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரிப்பேரான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், அவங்க என்ன லெவலில் ப்ரிப்பேர் ஆகிருக்காங்களோ அதை வந்து யூஸ்வலாக வந்து அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் ஸ்கோர்ஸ் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஹை அச்சீவ்மெண்ட் ஸ்கோர்ஸ் யூஸ்வலி இண்டிகேட் எ மாஸ்டரி ஆஃப் கிரேட் லெவல் மெட்டீரியல். ஹை அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது ஸ்கோர்ஸ் அப்படின்னா, அவங்க வந்து மாஸ்டர் லெவல் அடுத்த கிரேட் லெவல் அப்போ வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது ரெடியாக இருக்கும். அண்ட் ரெடினஸ் ஃபார் அட்வான்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், வேறு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம், அவங்க வந்து ரெடி ஆகிட்டாங்க அந்த லெவல் நிறைய மார்க்ஸ் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது. தென் லோ அச்சீவ்மெண்ட் ஸ்கோர்ஸ் கேன் இண்டிகேட் த நீட் ஃபார் ரெமிடியேஷன் அண்ட் ரிப்பீட்டிங் ஆஃப் கோர்ஸ் கிரேட். ஸோ இப்போ லோவாக வந்து அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் மார்க் வந்து இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து திருப்பி அந்த கோர்ஸை வந்து படிக்க வேண்டியது இருக்கும். தென் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் ரெஃபர்ஸ் டு அசஸ்மெண்ட் விச் ஸ்கோர்ஸ் ஆர் ஆஃபன் யூஸ் டு டிட்டர்மைன் த லெவல் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் விச் ஸ்டூடெண்ட் இஸ் ப்ரிப்பேர். ஸோ அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் வந்து ஒரு அசஸ்மெண்ட், அசஸ்மெண்ட் அப்படின்னா இது மதிப்பீடு பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த ஸ்கோர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் ஆனதுக்கு கரெக்டாக எடுத்திருக்காங்களா, அந்த லெவலுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது. ஹை அச்சீவ்மெண்ட் ஸ்கோர்ஸ் வந்து அவங்களோட மாஸ்டரியை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும். தென் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர் ஃபார் அட்வான்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், அவங்க வந்து கூட அவங்கள வந்து அடுத்த கிளாஸுக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லி. இதே வந்து லோ அச்சீவ்மெண்ட்ஸ் கோர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து திருப்பி அதே கோர்ஸில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஸ்டெப்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டை நடத்துறதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து பிளானிங் த டெஸ்ட், ஒரு பிளான் பண்ணணும் டெஸ்ட்டுக்கு. அதுக்கு வந்து டிசைனிங் த டெஸ்ட் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ளூ பிரிண்ட் எடுக்கணும். தென் வந்து டிசைன், ப்ராப்பர் டிசைன்ஸ் வந்து இருக்கணும். தென் ப்ரிப்பரிங் ப்ரிலிமினரி டிராஃப்ட். ப்ரிலிமினரி டிராஃப்ட் மீன்ஸ் ஃபஸ்ட் காப்பி. தென் ஐட்டம் ரைட்டிங்ஸ், ஐட்டம் எடிட்டிங், என்னெல்லாம் எழுதணும் என்னெல்லாம் எடுக்கணும். தென் ப்ரீ ட்ரை அவுட். ப்ரீ ட்ரை அவுட்னா எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ட்ரை அவுட் மணி. தென் லாஸ்ட் வந்து தேர்ட் ஸ்டெப் வந்து ட்ரை அவுட். தென் அதுக்கப்புறம் ஃபோர்த் வந்து ஐட்டம் அனாலிசிஸ், ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்கோம் என்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. தென் ஃபிஃப்த் வந்து ப்ரிப்பரிங் த ஃபைனல் டிராஃப்ட், ஃபைனலாக வந்து ஒரு டிராஃப்ட் ஃபைனல் காப்பி வந்து ரெடி பண்ணணும். தென் சிக்ஸ்த் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ரிலையபிலிட்டி அப்படின்னா நம்ப தன்மை இருக்கணும். தென் வேலிடிட்டி அப்படின்னா அது வந்து எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளப்படணும். தென் நாம்ஸ் மீன்ஸ் சில ரூல்ஸ், ஸோ அது நியமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து கட்டாயம் அந்த கொஸ்டின்ஸ் வந்து செட் ஆகிருக்கணும். தேங்க்யூ.